தமிழரை பற்றி ஒரு கவலைக்குரிய நிகழ்வு என்னென்னா, நமது வரலாறு நமக்கு தெரியவில்லை. ஆனால் நமது வரலாறு நம்மிலும் மேலாக நம் இன பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாகவும் தெரிகிறது. அது மேலை நாட்டு உட்பட அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க பரவியிருந்த இந்த மெய்யியல் கோட்பாட்டை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஐயா ஏஎல் பாஷ்யம் என்பவர்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார். ஆசு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு கிட்டத்தட்ட 25 பொருள் இருக்குது தமிழில், ஒன்று ரெண்டு இல்லை. அந்த துகளினுள் மின்மம், ஒளிர்மம், நொதுமம் என்ற முத்துகள் இருக்கின்றது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற முத்துகள் இருக்கின்றது. இந்த முத்துகள் ஒன்று சேர்ந்து அணுக்களாக மாறியிருக்கிறது. மர்க்கலி கோசலர், பற்கொடுக்கன் என்கனியர், பாசுவநாதர், பூரணர் இவர்களுடைய காலகட்டம் கிமு 500. மர்க்கலி கோசலரிடம் 5-6 ஆண்டு பாடம் பயின்றவர் தான் மகாவீரர். புவியின் முதல் தன்மை ஒரே நிலம் ஒரே கடல். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி இரண்டாக பிளக்கிறது, கிழக்கு மேற்காக இரண்டாக பிளக்கிறது. அப்போ ஆப்பிரிக்காவை ஒட்டி ஒரு பெருநிலப்பு கிழக்கே இருந்தது, அதுதான் குமரிக்கண்டம். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழருடைய தொன்மமும் வரலாறும் துவங்குகிறது. உடலில் உள்ள உயிர்காந்த ஆற்றலை ஆசிவக பெருஞ்சித்தர்கள் ஒரு புள்ளியில் குவித்து அதை உச்சிக்கு ஏற்றுகின்றார்கள். அவ்வாறு ஏற்றுகின்ற அந்த பயிற்சிக்கு ஊழ்க பயிற்சி என்று பெயர். இது ஆசிவகம் சமயம் அல்ல, மதம் அல்ல, இது ஒரு மெய்யியல் கோட்பாடு. ஐயா, சாரங்கபாணி ஐயாவை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா ஐயா மிக ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் வந்து இருந்து ஐடிஐ படித்துவிட்டு மானடிக்குப்பம் என்ற ஒரு சாதாரண ஒரு சிறிய ஊரிலிருந்து என்எல்சியில் வந்து பணியாளராக வந்து பணிபுரியிருந்த காலகட்டத்தில் அவருடைய அறிவு வேட்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தேடுதலும் இப்படி அவரை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு டிப்ளமோவில் வந்து சிறந்த பட்டத்தை வாங்குறாரு. அதுக்கப்புறமேலே எம்ஏ முடிக்கிறாரு வரலாறு மற்றும் தமிழ்லலாம். அதுக்கு அப்புறமேலே வந்து அவர்களுடைய ஐயாவினுடைய இயல்பிலேயே இந்த தமிழ் மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, பண்பாடு சார்ந்த கூறுகள், இதை நான் இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் ஏதோ ஒரு இலக்குக்காக, ஏதோ ஒரு பணியை நிறைவு செய்வதற்காக இந்த பூமியில் தோண்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையினுடைய விதி. ஏன்னா இயற்கையினுடைய விதி என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது, அதை வந்து நம்ம கடக்க முடியாது. அதுக்கு வந்து அறிவியலை வச்சு நீங்கள் காட்டுங்கன்னா அறிவியலுங்கிற பூத கண்ணாடி எல்லா விஷயத்தையும் காட்டிட முடியாது. உடலினுடைய ரகசியத்தையோ, பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையோ, வாழ்க்கையினுடைய ரகசியத்தையோ, இப்போ மனசுன்னு ஒன்று இருக்குன்னா எந்த பூத கண்ணாடியில், எந்த ஆய்வுக்கூடத்தில், எந்த ஸ்கேனரில் போய் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். அது அபாரமான வந்து சிந்தனை ஆற்றல் கொண்டது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும், உணரதான் முடியும், புரிஞ்சிக்க தான் முடியும் சில விஷயங்களை. அதை மாதிரி இந்த மனித பிறப்பினுடைய தத்துவம் என்பது ஒரு இலக்குக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, இது வந்து இயற்கையினுடைய படைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஐயாவினுடைய தேடுதலில் தொடருது. முதல்ல திராவிடர் கழகத்தில் மிக மிக தீவிரமான கொள்கை பற்றாளராக வந்து இருந்தவர், கடவுள் மறுப்பாளராக, பெரியார் மேலே வந்து ஒரு தீவிர பற்று கொண்டவராக வந்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியவர். ஈழ விடுதலை போராட்டத்தின், விடுதலை புலிகளுடைய அந்த தீவிரமான போராட்ட காலகட்டங்களில் தன்னை வந்து ஈழ விடுதலை போராட்டத்திற்காக முழுமையாக உணர்வுபூர்வமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதற்கான பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் தேசிய விடுதலை என்ற தேடுதலில் அடுத்த கட்டமாக அவருடைய பயணம், வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கும் எனக்குமான வந்து உறவு தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் நீண்ட விவாதங்கள், நிறைய வந்து பேச்சு இப்படி வந்து தொடர்ந்த காலகட்டத்திலாம் ஒரு கட்டத்தில் வந்து நான் சில என்னுடைய நண்பர்கள் வாயிலாக ஒரு ஆசிவக சித்தரை
காஞ்சிபுரம் அருகில் உள்ள வேலியநல்லூர் என்ற கிராமத்தில் செய்யாற்றங்கரையில் வந்து முதல் முதலாக சந்திக்கிறேன். அவருடைய மாணவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு புதுமையாக இருந்துச்சு. வந்து அந்த வார்த்தைகள் நாம் தமிழில் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லையே. ஏரணம் அண்ணாரு, தர்க்கம் அண்ணாரு, விழிமியங்கள் அண்ணாரு, ஊழகம் அண்ணாரு, இப்படி நிறைய வார்த்தைகளை வந்து சொன்னார். இந்த வார்த்தைகள் இது வரைக்கும் நம்ம வந்து கேள்விப்படலை. நான் வேற ஒரு தளத்தில் வந்து என்னுடைய பயணம் தொடர்ந்துகின்ற காலகட்டத்தில் அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்குறேன், இந்த வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்குது இது என்னன்னு சொல்லி. இது நம்ம அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தினுடைய வந்து சாதாரண விஷயங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து அதற்கான ஆசான பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது நான் ஒரு ஆசிவக சித்தரை நேரடியாக அங்கே போய் சந்தித்தோம். அவருடைய அபாரமான அறிவாற்றல் திறமைகள், அவருடைய எளிமை, அவர்கிட்ட உள்ளார ஒளிஞ்சிருந்த விஷயங்களை வந்து என்னால் பார்க்கவே முடியல. லேசாக வந்து புரிஞ்சிக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நான் ஆசீர்வக ஒரு மாணவராக அவர்கிட்ட நான் வந்து சேர்ந்துக்கணும், அவர்கிட்ட வந்து தர்க்கம் படிக்கணும், அவர்கிட்ட வந்து ஏரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட வான அறிவியல் அறிவியலெல்லாம் நான் கற்றுக்கணும், எண்ணியத்தை கற்றுக்கணும், இதை போன்ற நிறைய துறைகளில் மிகப்பெரிய நிபுணர். தமிழ் இலக்கண இலக்கியங்களை அப்படியே வந்து நுடிநாக்களை வந்து கொட்டக்கூடிய மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர் அவர். தமிழ் தொல்காப்பியத்தை எந்த தமிழ் பேராசிரியரும் வந்து சொல்ல முடியாதுங்க. அப்படியே தொல்காப்பியத்தை அப்படியே வந்து உள்ளபடி வந்து சொல்லக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்தவர்கள் தமிழ் சித்தர்கள், ஆசிவக சித்தர்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஐயா கிட்ட நான் தொடர்ச்சியாக வந்து விடாமுயற்சியாக படையெடுத்து தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு இன்னும் வந்து ஏதோ கிடைக்க முடியல. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் நான் வந்து சாரங்கபாணி ஐயா கிட்ட வந்து அப்பப்போ நான் சந்திக்கும் பொழுது அவரும் நானும் வந்து நண்பர்களாக, தோழர்களாக, குடும்ப உறவினர்களாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே எங்களுடைய பயணம் தொடர்ந்த காலகட்டத்தில் ஐயா கிட்ட ஒரு முறை சொல்கிறேன். ஐயா வந்து அப்படின்னா நாம் அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனப்போ ஏற்கனவே அங்கே வந்து ஒரு நெருப்பு தீப்பொறி மாதிரி வந்து அவர்கிட்ட ஏற்கனவே தேடுதல்கள் இருந்ததுனால பத்தவ சென்ன பட்டாரனு வந்து பற்றிக்கிட்டார் வந்து. அப்போ ஆசீர்வகத்தை சம்பந்தமாக வந்து அவருடைய தேடுதல் என்பது மிக என்னை விட பல மடங்கு வந்து தீவிரமாக போனதுக்கப்புறமேல பல ஆசீர்வக கற்படுக்கைகள் பாழிகள்னு சொல்கிறது. இன்றைக்கி அதை வந்து சமணம்னு சொல்லிட்டு ஜெயினர்கள் வந்து அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைகள்லாம் ஐயா விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் ஆசீவக சித்தர்கள் தான் இந்த தமிழ் இலக்கணத்தை, இலக்கியத்தை, தமிழருடைய அறிவை, அறிவார்ந்த இந்த சமூகத்தை கட்டி அமைத்த மிகப்பெரிய வந்து மகான்கள் அவர்கள் தான். அவர்களுடைய அந்த கட்டமைப்பினுடைய தொடர்ச்சி தான் இடையில் மிகப்பெரிய வந்து சூது வந்தன சூது வஞ்சகம் வீழ்ச்சி வந்து பண்ணிவிட்டாங்க. அதெல்லாம் ஐயா ஆய்வுரையில் வந்து சொல்லுவாங்க. இப்படி பல பாழிகளில் அவருடைய வயது மூப்பு, அவருடைய வந்து கால் பிரச்சனை, இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காம அவர் ஒவ்வொரு பாழியிலையும் அவரை விட நான் பயணம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா ஆசீர்வக சித்தர்கள் வாழ்ந்த பாழியில் அவ்வளோ எளிமையாக போய் நம்ம வந்து போய் பார்க்க முடியாது. ஏறுவதற்கு அவ்வளோ மிகப்பெரிய கடினமான பாழிகளில் அவர்கள் வந்து அங்கேயே தங்கியிருந்த மிகப்பெரிய சித்தர்கள், வானறிவியல் வானத்தை பற்றியே கண்ணாலேயே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள். எந்த கோள்கள் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திர கூட்டங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் துல்லியமாக தன் கண்கள் மூலயமாகவே கணக்கீடு பண்ணி கண் மூலயமாக எல்லாத்தையும் அளந்து எடுத்தவங்க அவங்கெல்லாம். அந்த கற்படுக்கைகள்லாம் வந்து போய் பார்த்து ஆய்வு பண்ணி நிறைய படுக்கைகள் ஆய்வு பண்ணி ஐயா பல முறை என்ன கூப்பிட்டுருக்காரு. என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து குடும்ப சூழ்நிலைகள் வந்து நிறையாதுக்கு போக முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருந்தாலும் ஐயா கூட நிறையா பாழிகளுக்கு போய் வந்து ஆய்வு பண்ணதுக்கப்புறமேல ஐயாவுக்கு அதன் மீதான ஈடுபாடு மிகப்பெரிய அளவுக்கு வந்து போச்சு. அது சார்ந்த அந்த தத்துவ மெய்யியல், ஏன்னா அந்த மெய்யியலை வந்து உள்வாங்கிறது தான் மிக அருமையான ஒரு விஷயம். அந்த மெய்யலை வந்து மிக எளிமையாக வந்து பிடிச்சிக்கிட்டாரு. அதில் பயணம் பண்ணுறவங்க மிக ஆர்வமாக பிடிச்சி அதுக்கப்புறமேல பல முறை ஆதிசங்கரன் என்ற அந்த ஆசீவக சித்தருடைய குடிலில் போய் பல முறை அவர்கிட்ட வந்து வாதம் பண்ணும்போது தான் அவருக்கு போதுமான அளவுக்கு அவர் கொடுக்கல, மறுத்தார். அது பல காரணங்கள் இருக்குது, நீங்கள் போக போக அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு பயணத்தில் ஐயா வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததனுடைய ஒரு விளைவாக இந்த தமிழ் சமூகத்தினுடைய மறைக்கப்பட்ட அந்த அறிவார்ந்த விஷயங்களை வந்து தோண்டி எடுத்து நிறையா வந்து யூடியூப் சேனல்களில், பேட்டிகளில், பல கலந்துரையாடல்களில் செஞ்சுக்கிட்டே வராங்க. அவருடைய அந்த அறிவார்ந்த அந்த தேடுதலையும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய அந்த அறிவார்ந்த விஷயங்களையும் நீங்கள் புதிய பார்வையில், புதிய கோணத்தில் நீங்கள் வந்து இப்போ இது பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய இடைவெளி விட்டு போச்சு. வந்து இப்போ எனக்கெல்லாம் என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா, இவ்வளவு அறிவார்ந்த இந்த விஷயத்தை எவ்வளவு காலம் கடந்து நாம் போய் கற்றுக்க போனோம்,
அதுக்கப்புறமேல ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்பயாச்சும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே, அந்த இயற்கை அதுக்கான வழி விட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த படிநிலையிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக நம்மளுடைய பயணம் வந்து தொடருது. அதனுடைய தொடர்ச்சியையும் நீச்சியையும் வந்து ஐயாவும் வந்து அதை சொல்ல போகிறாங்க, நாமளும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதை சொல்லணும். ஏன்னா இந்த அறிவார்ந்த சமூகத்தினுடைய இந்த அறிவை கடத்தி கொண்டு செல்வது தான் நம்மளுடைய வந்து பணி, இதுதான் நம்மளுடைய பிறப்பினுடைய வேலை. அந்த வேலையை மிகச்சிறப்பாக என்னுடைய அருமை நண்பரும் தோழருமான வந்து போஸ்கோ அவர்கள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து அடிக்கடி வந்து தொடரணும். இதனுடைய பல பரிமாணங்களை நீங்கள்லாம் வந்து உணரும்பொழுது இதனுடைய விஷயத்தை நீங்கள் வந்து நிறையா வந்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு எவ்வளவு பெரிய ரகசியங்களை நாம் இது வரைக்கும் வந்து தெரிஞ்சிக்காமல் மறைக்கப்பட்டிருக்கிறோங்கிற உண்மையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. இந்த தேடுதல் உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு புதிய வழியை வந்து காட்டுங்கிறதுல நான் நம்பிக்கை கொண்டு ஐயா திரு சாரங்கபாணி ஐயா அவர்களை, ஆசிவகத்தினுடைய அந்த பாடங்களை இப்போது உங்களிடம் வந்து கூறுமாறு வந்து தாழ்மையுடன் அழைக்கிறேன். ஆசிவகம் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பில் எம்மை பேச அழைத்தமைக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த ஐயா போஸ்கோ அவர்களுக்கும், வரவேற்புரை தலைமையாற்றிய ஐயா மாறன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு செவிமடுக்கவும் கருத்து பகிர்வு கொள்ளவும் குழுமியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். எம்மை பற்றிய அறிமுக உரை ஐயா மாறன் அவர்கள் ஆற்றிவிட்டார்கள். அவரோடு பெருஞ்சித்தர் ஐயா ஆதிசங்கரன் அவர்களை காணும்பொழுது தான் இந்த ஆசிவகம் என்றால் என்ன என்ற ஒரு செய்தியே நமக்கு புலப்பட்டது. இந்த ஆசிவகம் அப்படிங்கிற சொல்லே நிறைய பேருக்கு அது தமிழா இல்லை வேற்றுமொழியா, ஆனால் தமிழரை பற்றி ஒரு கவலைக்குரிய நிகழ்வு என்னென்னா, நமது வரலாறு நமக்கு தெரியவில்லை. ஆனால் நமது வரலாறு நம்மிலும் மேலாக நம் இனப்பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாகவும் தெரிகிறது. அது மேலை நாட்டு உட்பட அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க பரவியிருந்த இந்த மெய்யியல் கோட்பாட்டை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஐயா ஏஎல் பாஷ்யம் என்பவர்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது கூட நான் இந்த ஆசிவகம் சார்ந்த குறிப்புகள் நூல்களில் வட இந்திய மொழிகளில் பாலி, கிரந்தம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் இருந்ததால் அதிலே ஆஜீவகா என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் ஆ ஜீவன் ஆ போட்டால் மறுத்து அஜீவன் ஜீவன் அல்லாதது, அந்த பொருள் நோக்கில்தான் அவர்கள் அதை ஆய்வு செய்தார்கள். ஆனால் இறுதியில் இதன் வேர் தமிழகத்தில் இருக்கு என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பெரும் ஆய்வு செய்தார் அவர். அந்த ஆசிவகம் எனக்கு அது ஆசுங்கிறது புது சொல்லாக இருந்தது. உங்களில் பெரும்பாலான பேர்களுக்கு அந்த ஆசுங்கிறதுன்னா என்ன, இது தமிழ்ச்சொல் தானா அப்படிங்கிற ஒரு ஐயா இருக்கும். ஆசிவகம் ஒரு வரலாற்று பார்வைக்கும் பொழுது முதல்ல ஆசிவகம்னா என்ன அதை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய வரலாறு சார்ந்து பார்க்கலாம். ஆசு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு கிட்டத்தட்ட 25 பொருள் இருக்குது தமிழில், ஒன்று ரெண்டு இல்லை. ஆசு ஒற்று பற்று பற்றாசு நேரிசை வெண்பாவின் இரண்டாம் அடி பற்றுக்கோடு வாழ்பிடி கவசம் நூல் இழை செய்யும் கருவிகளில் ஒன்று அச்சு இலக்கு அற்பம் நுட்பம் குற்றம் ஐயம் ஆணவ மலம் துன்பம் ஒரு வகை செயற்கை நஞ்சி அள்ளி மொக்கு முகம் இடை கார் நல்வகை நெல்வகையில் ஒன்று
விரைவு, சிறுமை, கொம்பாசு, ஆசுகவி. ஒரு சொல்லுக்கு இவ்வளவு பொருள் அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் விரைவு அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கின்றால், ஐயா ஆதிசங்கரர் அவர்களுக்கு அவர்கள் ஆசிவகம் என்பதற்கு நமக்கு விளக்கம் கொடுத்திருந்தார். விரைவாக விடையை ஆசு என்பதை நீங்கள் விரைவு என்று பொருள் கொண்டால், ஈவு, ஈவு என்பது தெரியும் விடை, அகம் கொடுக்கும் இடம், மிக விரைவாக உங்களுடைய ஐயங்களுக்கு விடை கொடுக்கும் இடம் என்ற பொருளில் ஆசிவகம் என்று அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். ஆசிவகத்தின் அழியா எச்சங்கள் என்ற ஒரு நூல் போட்டிருந்தார். இந்த நூலிலே அதுதான் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அது கூட எனக்கு மன நிறைவு தரவில்லை. இதை தாண்டியும் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்ற அபாய் எழுந்தது. அப்போ இந்த பொருளில் ஆணவ மலம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆசு என்பதற்கு பொருள், அது ஆங்கிலத்தில் த ஒன் ஆஃப் த த்ரீ இம்பூரிட்டி ஆஃப் த சோல். இங்கே தான் பிரச்சனையாக வருது. இம்பூரிட்டி, ஆன்மாவின் துகள் அப்படிங்கிறான். அந்த துகளில் என்ன, ஒன்று ரெண்டு மூணு துகள்ன்ட்டு போயிருக்கலாம். த்ரீ இம்பூரிட்டி, முத்துகள்கள் அப்படிங்கிறான். இப்போ இந்த முத்துகள்ங்கும்போது நம்ம அணு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக தான் இருக்கின்றது. அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத ஒன்றில் இருக்கக்கூடிய முத்துகளாக தான் இது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுந்தது எனக்கு. அதன் பிறகு மணிமேகலையில் ஆசிவகம் சார்ந்து கொடுத்திருக்கக்கூடிய வரிகளை மீண்டும் 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 வாசித்து ஆய்வு செய்யும்போது அணுவை பற்றிய மிக தெளிவான தரவுகளை அது கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த முத்துகள் என்பது, தற்போது நமக்கு அணுவை பற்றி நிறைய பாடங்கள் வந்தன, குவாண்டம் தேரிகள்லாம் வெளிவந்து விட்டன. அணு என்பது பொருண்மையின் மிகச்சிறு துகள், பிரிக்க முடியாத மிகச்சிறு துகள். அந்த துகளினுள் மின்மம், ஒளிர்மம், நொதுமம் என்ற முத்துகள் இருக்கின்றது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற முத்துகள் இருக்கின்றது. இந்த முத்துகள் ஒன்று சேர்ந்து அணுக்களாக மாறியிருக்கிறது. இந்த முத்துகளின் எண்ணிக்கை வேறுபாடுகளே தனிமங்களின் வேறுபாடாக மாறுகிறது என்பது இப்போதைய அணுவியல் கோட்பாடு நமக்கு கொடுத்திருக்கும் தெளிவான கருத்து. இப்போ இதிலிருந்து பார்க்கும்போது அந்த எலக்ட்ரான்ங்கிற மின்மம், புரோட்டான்கிற ஒளிர்மம், நியூட்ரான்கிற நொதுமம் என்று மூன்று துகளை ஏன் சித்தர்கள் ஆசு என்று கூறியிருக்கக்கூடாது என்ற ஐயம் எழுந்தது. அப்போ முத்துகள்னா இந்த முத்துகளாக தான் இருக்கணும். இப்போ இதிலிருந்து ஆசு, ஈவு, அகம் என்று நம்ம பொருள் எடுத்தோம்னாக்கா, அணுக்களை பற்றிய ஐயங்களை விளக்கக்கூடிய இடம் என்ற பொருளில் வருகிறது. ஆசு அணுத்துகள், ஈவு அணுக்களுடைய உள்ளிருக்களுடைய ரகசியங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய இடம், அகம் இதுதான் அகம், பள்ளி நடத்தக்கூடிய இடம். அப்போ ஆசு, ஈவு, அகம் என்பது அணுக்களை பற்றி மிக விரிவான தெளிவான விடை பகரும் இடம் என்ற பொருளில் அது வருகிறது. இப்போ இது எந்த காலகட்டம்? மணிமேகலை எழுதின காலகட்டம் கிபி 150, அந்த காலகட்டம். மர்க்கலி கோசலர், பற்கொடுக்கன் என்கனியர், பாசுவநாதர், பூரணர் இவர்களுடைய காலகட்டம் கிமு 500. இப்போ ஆசிவகம் என்ற தொன்மை தமிழர்தம் மெய்யியல் கூறுகளை ஒரு நிறுவனமயமாக ஒரு அமைப்பாக உருவாக்கியவர் மர்க்கலி கோசலர். மர்க்கலி கோசலரிடம் 5-6 ஆண்டு பாடம் பயின்றவர்தான் மகாவீரர். அங்கிருந்து அவர் முரண்பட்டு பிரிந்து விடுகிறார். அந்த சமகாலத்தவர் தான் கௌதம புத்தரும். அப்போ ஜைன மதம், பௌத்த மதம் எல்லாமே ஆசிவக கருத்தியலில் இருந்து தான் தோன்றுகின்றன. ஆனால் சில கருத்து கோட்பாடுகளை தனக்கேற்றபடி மாற்றிக்கொள்கின்றன. அப்போ கிமு 500, அப்போ கிமு 500 முன்பு போகும்போது நாம் நமது வாழும் பெருநிலப்பரப்பை ஆசியா கண்டம் என்கின்றோம்.
அப்போ இந்த ஆசியா கண்டம் என்றால் என்ன என்றால், ஆசிவகம் மெய்யியல் பரவிய நிலவரப்பு, ஆசி இயம் பரவிய நிலவரப்பு ஆசியா என்ற பொருளில் வருகிறது. இப்போ இது உண்மைதானா? இவ்வளவு நிலவரப்பு ஆசிவகம் பரவி இருந்ததா? அப்படியென்றால் இங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தார்களா என்ற ஆய்வு அண்மையில் மறைந்த மிகப்பெரும் கடல்சார் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் வையந்தழி தமிழர்களுடைய பரவுதலையும் அடையாளங்களையும் நமக்கு நிறைய தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்று நீங்கள் வட மாநிலங்கள் சென்றால் அங்கு உள்ள ஊர் பெயர்கள் எல்லாம் தமிழில் இருக்கின்றன. ஸ்ரீநகர், திருநகர், ஜெய்ப்பூர், வெற்றி ஊர், அந்த ஊருங்கிறது பூர்ணவர். அப்போ ஊர் நகர், ஊர் நகருங்கிற சொல்லாடல் ஆப்கான் முழுக்க வரவி கிடக்கு. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அலைபேசியில் வந்து கூகுள் மேப்பை விரிச்சிட்டு நீங்கள் பார்த்தாலே படிச்சிக்கலாம், நிறைய பேர் வந்து படிக்கலாம். அப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ பாகிஸ்தான், ஆப்கான், இன்றைக்கி இருக்க இந்திய நிலப்பரப்பு அடங்கிய பகுதி முழுக்க தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அப்போ சிந்துவெளி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம். அந்த ஆசிவக வரலாறு எடுப்போம். எப்படி இருந்தாலும் ஆசிவகன் நம்ம பேசும் பொழுது குமரிக்கண்ட கோட்பாட்டை சொல்லாமல் உங்களால் பேச முடியாது. நமது அது கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் தான் சரியாக இருக்கும். புவியின் முதல் தன்மை ஒரே நிலம் ஒரே கடல். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி இரண்டாக பிளக்கிறது, கிழக்கு மேற்காக இரண்டாக பிளக்கிறது. கீழே ஒரு மண்திட்டு, மேல் ஒரு மண்திட்டு, மேல்புறத்தில் இரண்டும் ஒட்டிய நிலையில் இப்படி மாங்கொட்டை வாய் பிளந்த மாதிரி பிளக்கிறது. இடையே கடல் கொள்கிறது. அதன் பிறகு பல கோடி ஆண்டுகளுக்கும் பிறகு தெற்கு வடக்காக மேற்கு எல்லையில் ஒரு பிளவு விரிசல் விழுகிறது. அந்த விரிசல் ஐரோப்பா கண்டத்திலிருந்து வட அமெரிக்காவையும் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தென் அமெரிக்காவும் பிரித்து கொண்டு போகிறது. அப்போ ஆப்பிரிக்காவை ஒட்டி ஒரு பெருநிலப்பு கிழக்கே இருந்தது, அதுதான் குமரிக்கண்டம். இதன் பிறகு ஒரு பெரும் விண்கல் பூமியின் சுழற்சியை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற ஒரு விண்கோள் குமரிக்கண்ட பகுதியில் விழுகிறது. அந்த கல் விழுந்த வந்த திசை தென்மேற்கு. தென்மேற்கு திசையிலிருந்து குமரிக்கண்டத்தில் கல் வீழ்ந்ததால் அது வடகிழக்கு திசையை நோக்கி அந்த நிலத்திட்டை நகர்த்துகிறது. கல் வீழ்ந்தபோதே நிலத்திட்டு விரிசல் விடுகிறது. அந்த விரிசல் விட்ட துண்டு நிலங்கள் நகர்கின்றன. கிழக்கு நோக்கி நகர்ந்த பெருந்திட்டு ஆஸ்திரேலியா, வடக்கு நோக்கி நகர்ந்த பெருந்திட்டு இந்தியா. இதற்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் பரவிய மண்திட்டு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா, வியட்நாம், அந்தமான் நிக்கோபர் தீவுகள். இப்படி இந்தியா இந்தியன் பிளேட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்திட்டு நகரும் பொழுது இமயமலை பகுதி கடலாக இருந்தது. இப்போ இந்த திட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இதைதான் நாவலம் தேயம் என்றோம். இந்த திட்டு இமயமலை மண்திட்டில் சென்று முட்டிய பிறகு இரண்டும் அந்த அசைவு இன்றும் இருப்பதால் புடைத்து எழுந்த நிலம் இமயமலை. அதன் பிறகு குமரிக்கண்டத்திற்கு தெற்கே இன்றிருக்கும் மொரீசிஸ் வரை நிலம் வாண்டாக நீண்டிருந்தது. உங்களுடைய அலைபேசியில் கூகுள் மேப்பை சர்ச் பண்ணி நீங்கள் அதில் தேடினால் அந்த நிலம் நீண்டிருப்பதை நீங்கள் காண முடியும். அவைகள் கடல் ஊழிகளால் உட்கொட்ட பிறகு எஞ்சி இருப்பது இன்று மாலத்தீவு, லட்சத்தீவுகள். இப்படி மொரீசியஸ் என்பதை நீங்கள் அந்த கூகுள் மேப்பில் விரித்து பார்த்தால் மவுரி டியூஸ் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. மவுரி டியூஸ் தீவை ஆங்கிலேயர்கள் ஐலேண்ட் என்று அழைப்பார்கள். அப்போ மவுரி ஐலேண்டு என்று தான் அவர் கூறியிருக்க வேண்டும். இப்போ மதுரை தீவு என்பதை தான் மதுரை டியூஸ் என்று எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ தமிழகம் தொன்மை தென்மதுரை என்பது மொரீசியஸ். அப்போ அங்கிருந்த நெடுக்க இருந்த அந்த நாவலம் தேயத்தில் பரவி வாழ்ந்த மக்களின் முதல் மொழிதான் தமிழ்மொழி.
அங்கே உருவாகிய நாகரின் தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் போன்றவைகள். ஆக 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழருடைய தொன்மமும் வரலாறும் துவங்குகிறது. அவ்வாறான அந்த கடல் ஒழி கிமு 18,000 ஆண்டுகளிலிருந்து 12,000 ஆண்டுகள் வரை தொடர்ந்து 6,000 ஆண்டுகள் இடையிடையே பெரும் கடலொழிகள் ஏற்பட்டு அவ்வப்போது சிறுக சிறுக இந்த நிலங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த கிமு 12 நூற்றாண்டில் கிமு 12,000 எழுந்த பெருங்கடல்கோள் பைபிளின் பழைய ஏற்பாடுகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இது உலகந்தழுவி பழைய மொழிகளில், இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அக்காலகட்டத்தில் தரை வழியே கடல் வழியாகவும் தமிழர்கள் புலம்பெயர்கிறார்கள். அவ்வாறு புலம்பெயர்ந்த மக்கள் உலக பல கண்டங்களுக்கு தமிழர்கள் குடியேறுகிறார்கள். தரை வழியே மேற்கு கடற்கரை வழியே புலம்பெயர்ந்த மக்கள் சிந்து முகத்துவாரத்தை தாண்டி கரை வழியே உயரேறி சிந்துவெளி நாகரிகத்தை தோற்று வைக்கிறார்கள். இது 12,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை. அங்கே குடியேறிய தமிழன் உருவாக்கிய நாகரிகம்தான் சிந்துவெளி நாகரிகம். அதற்கு அடுத்து அரப்பா மொஹஞ்சதாரோவை தாண்டி யூக்ரடஸ் டைகிரஸ் ஆற்றுப்பள்ளத்தக்கை தாண்டி அங்கே மெசபடோமிய நாகரிகத்தை தோற்று வைக்கிறார்கள். ஆக தமிழனுடைய இனமும் மொழியும் மையத்தில் மிக 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 தொன்மையானது. அப்போ ஆசிவகம் பொருள் கூறியாச்சு. ஆசிவகத்தினுடைய அமைப்பு முறைகளை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் எழுத்தினுடைய அமைப்பு முறையை ஆசிவகர்கள் தான் அமைத்தார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. 5 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து, இவைகளை ஆசிவகர்கள் தான் கட்டமைத்தார்கள். ஆசிவகத்தின் படிநிலை 18. ஆசிவர்கள் மெய் என்னும் உடலின் மருத்துவ கூறுகளை 18 மண்டலங்களாக பிரித்திருந்தார்கள். எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், நிணநீர் மண்டலம், இப்படி 18 மருத்துவ மண்டலங்களாக உடலை பிரித்திருந்தார்கள். எனவே மெய் எழுத்து என்பது 18 50 கோட்பாட்டின் அடிப்படையில் உயிர் இயக்கம் 5 நிலை கொண்டது என்று உயிர் எழுத்தை துவக்கத்தில் 5 வைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வியப்பு இருக்கும், உயிரெழுத்து 12 எப்படி 5 என்கிறார்களேன். ஆ, இ, உ, ஏ, உ என்ற 5 எழுத்து தான் உயிரெழுத்துக்கள். அந்த 5 நீச்சி நெடில் 5 சேர்ந்தது தான் 10. துவக்கத்தில் ஐயும் அவ்வும் தமிழில் இல்லை. பிற்காலங்களில் ஆசிவக மெய்யியல் கூறுகள் அறிவுகள் வளர்ச்சியடைகின்ற காலத்தில் உடலில் உள்ள உயிர்காந்த ஆற்றலை ஆசிவக பெருஞ்சித்தர்கள் ஒரு புள்ளியில் குவித்து அதை உச்சிக்கு ஏற்றுகின்றார்கள். அவ்வாறு ஏற்றுகின்ற அந்த பயிற்சிக்கு ஊழ்க பயிற்சி என்று பெயர். 5 ஒவ்வொரு புள்ளிகளை கடந்து வரும்பொழுது 5வது புள்ளி தொண்டைக்குழியில் நிற்கிறது. அதற்கு மேலும் அவர்கள் பயிற்சி செய்யும் பொழுது 6வது புள்ளி நெற்றுப்புற்றுக்கு வருகிறது. மேலும் பயிற்சி எடுக்கும் பொழுது 7வது புள்ளி உச்சந்தலைக்கு வருகிறது. ஆக உயிரின் இயக்கம் என்பது 7 படிநிலைகளை கொண்டதாக இருக்கின்றது. நாம் தமிழில் உயிரெழுத்து 5 தான் வைத்திருக்கின்றோம். இது பிழைபடுகிறது. உயிரின் இயக்கம் என்ற அடிப்படையில் உயிரெழுத்தை அமைத்ததால் 7 வைக்க வேண்டும் என்ற தேவை ஒரு கட்டாய சூழல் பெருஞ்சித்தர்களுக்கு உருவானதால் ஐயையும் அவ்வையும் பின்பு அதில் சேர்க்கின்றார்கள். எனவேதான் உயிரெழுத்தில் ஐயக்கும் அவ்வுக்கும் குறில் நெடில் கிடையாது, நெடில் என்ற ஒன்று இல்லை. இப்பொழுதும் தமிழ் எழுத்தை ஐ என்ற எழுத்தை பயன்படுத்தாமல் சொல்வளம் குறையாமல் எந்த சொல்லையும் எழுத முடியும். ஐயா ஐ போட்டும் எழுதலாம், ஆ போட்டு யா போட்டு புள்ளி வச்சு எழுதலாம். ஐயா அவும் அப்படிதான். அப்போ இதிலிருந்து என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஆசிவக கட்டமைப்பின் அடிப்படையில் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அப்போ தமிழ் எழுத்து எப்போ உருப்பெற்றதோ துவக்கம் பெற்றதோ அதற்கு முந்தையே ஆசிவகம் இருந்திருக்கிறது.
அவர்கள்தான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ தமிழ் பேரறிஞர்கள் நம் முன்னோர்கள் உருவாக்கிய மெய்யியல் கோட்பாடு தான் இது. ஆசிவகம் சமயம் அல்ல, மதம் அல்ல, இது ஒரு மெய்யியல் கோட்பாடு. இந்த அடிப்படையில் தான் நாம் ஆசிவகத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசிவக மெய்யியல் பிற்காலத்தில் அழிக்கப்படுகிறது.